ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எப்படி நம்ம இந்த ஜிஎஸ்டிக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறது நமக்கு த்ரெசோ லிமிட்லேயே ரீச் ஆச்சுன்னா நம்ம ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம் எடுக்கணும்னு முடிவு பண்ணவங்க எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி ஆர்இஜி ஜீரோ ஒன் அப்படிங்கிற ஃபார்மை நம்ம ஜிஎஸ்டி போர்ட்டலேருந்து டவுன்லோட் பண்ண போகிறோம் அதில் பார்ட் ஏ ரெண்டு இருக்குது ஜிஎஸ்டி ஆரீஜி பார்ட் ஒன் ஒன்று இருக்குது ஜிஎஸ்டி ஆர்இஜி பார்ட் ஜீரோ டூ ஒன்று இருக்குது ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டிஆர்இஜி பார்ட் ஜீரோ ஒன் பார்ட் ஏவில் வந்து நம்மளோட பேன் நம்பர் மொபைல் நம்பர் இமெயில் அட்ரஸ் இதை மூணையும் சப்மிட் பண்ண போகிறோம் பேன் நம்பர் மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் அட்ரெஸ் இந்த மூணையும் நம்ம சப்மிட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு வெரிஃபிகேஷன் நடக்கும் நம்மளோட பேன் நம்பர் மொபைல் நம்பர் இமெயில் நம்பர் கரெக்டு தானா அப்படிங்கிறதுக்கான வெரிஃபிகேஷனுக்கு ஓடிபி வெரிஃபிகேஷன் இமெயில் வெரிஃபிகேஷன் ரெண்டு வெரிஃபிகேஷன் நடக்க போகுது இந்த ரெண்டு வெரிஃபிகேஷனும் நடந்ததுக்கு அப்புறமா அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்னு ஒரு நம்பர் ஜெனரேட் ஆகும் இந்த அப்ளிகேஷன் ஜெனரே ரெஃபரன்ஸ் நம்பர் ஜெனரேட் ஆச்சுனா தான் நம்ம கொடுத்த இந்த பேன் நம்பர் மொபைல் நம்பர் இமெயில் அட்ரஸ் மூணுமே கரெக்டு அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப் இது ஜெனரேட் ஆயிருச்சு ஜெனரேட் ஆனதுக்கப்புறமா அந்த நம்பரை வச்சு நம்ம ஜிஎஸ்டி ஆர்இஜி ஜீரோ டூ ஃபார்ட்டிஏ இதில் வந்து அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸை ஃபுல்லாக சப்மிட் பண்ண போகிறோம் இதுதான் அடுத்த பாட்டு ஜிஎஸ்டிஆரேஜி ஜீரோ ஒன்ல பேன் நம்பர் மொபைல் நம்பர் கொடுக்க போகிறோம் அடுத்த ஜிஎஸ்டி ஆர்ஏஜி ஜீரோ டூவில் ரெக்வய்ட் டாக்குமெண்ட்ஸ் எஃப்லாம் சப்மிட் பண்ண போகிறோம் அதுக்கான அக்னாலஜ்மெண்ட் நடந்துடும் இப்போ அதில் ரெண்டு கேஸ் இருக்குது இஃப் டீடெயில்ஸ் ஆர் கம்ப்ளீட் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ட்ரி நம்ம கொடுத்த டாக்குமெண்ட் எல்லாமே பர்ஃபெக்ட் அவங்க கேட்ட டாக்குமெண்ட்ஸ் கூட மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அப்லோட் பண்ண த்ரீ டேஸ்க்குள்ளே ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் கிராண்ட் ஆயிரும் ஜிஎஸ்டி சர்ட்டிஃபிகேட் கிராண்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம ஜிஎஸ்டிக்குள்ளே ரெஜிஸ்டர் ஆகிட்டோம் அப்படின்னு அர்த்தம் இப்போது டீட்டெயில்ஸ் ஆர் இன்கம்ப்ளீட் இங்கே தான் ப்ராப்ளம் அரைஸ் ஆகுது கம்ப்ளீட்டாக இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது மூணு நாளைக்குள்ளே ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் வந்துடும் ஆனால் சப்போஸ் மூணு நாளைக்குள்ளே வந்து கம்ப்ளீட் ஆகலை நம்ம கொடுத்த டாக்குமெண்ட்டில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுன்னா ஜிஎஸ்டி ஆர்இஜி ஜீரோ த்ரீயில் நமக்கு நோட்டீஸ் அனுப்புவாங்க என்ன நோட்டீஸ்னால் நம்ம கொடுத்த இதில் பர்டிகுலர் டாக்குமெண்ட்ஸில் எந்தெந்த டாக்குமெண்ட்லாம் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்குது அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை அப்படிங்கிற லிஸ்ட்டை போட்டு நோட்டீஸ் அனுப்புவாங்க அந்த நோட்டீஸ் அனுப்புறது என்னது ஜிஎஸ்டி ஆர்இஜி ஜீரோ த்ரீ அந்த நோட்டீஸ் வந்ததுக்கப்புறமா நோட்டீஸ் வந்த டேட்டில் ஏழு ஒர்க்கிங் டேஸ் ஒர்க்கிங் டேஸ் தான் கணக்கு சண்டே ஒர்க்கிங் டே கிடையாது ஏதாச்சும் சர்வரில் வந்து ஹாலிடேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த டே ஒர்க்கிங் டே கிடையாது ஏழு ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே ஜிஎஸ்டி ஆர்இஜி ஜீரோ ஃபோரில் அவங்க என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்குறாங்களோ அந்த டீட்டெயில்ஸை ஃபுல்லாக சப்மிட் பண்ணணும் அது ஜிஎஸ்டி ஆர்இஜி ஜீரோ ஃபோர் அப்படி சப்மிட் பண்ணிட்டோன்னா ஜிஎஸ்டி ஆர்இஜி ஜீரோ சிக்ஸு மொதல் வந்து ஜிஎஸ்டி இது ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் கிடச்சிரும்னு பார்த்தோம் எப்போ டேரெக்டாக பண்ணிட்டோன்னா மூணு நாளைக்குள்ளே கிடச்சிரும் சப்போஸ் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நம்ம நோட்டீஸ் வரும் நோட்டீஸ்லேருந்து ஏழு நாளைக்குள்ளே நம்ம வந்து டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டோன்னா டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ண ஏழு நாளில் கரெக்டான டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ண ஏழு நாளில் ஜிஎஸ்டி ஆரிஜி ஜீரோ சிக்ஸு இந்த ஜிஎஸ்டி ஆரிஜி ஜீரோ சிக்ஸில் ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் நம்ம கைக்கு வந்துடும் இதுதான் நம்ம ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான ப்ராசஸ் ஒரு க்ளான்ஸ் பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு ஆரிஜி ஜீரோ ஒன்றில் பேன் நம்பர் மொபைல் நம்பர் சம்மிட் பண்ண போகிறோம் வெரிஃபிகேஷன் ஓடிபி வெரிஃபிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் ஜெனரேட் ஆகும் ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சு ஜிஎஸ்டி ஆர்இஜ ஜீரோ டூவில் அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணணும் கரெக்டான டீடெயில்ஸாக இருந்துச்சுன்னா மூணு நாளைக்குள்ளே ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் வந்துடும் இன்கம்ப்ளீட் டீடைல்ஸாக இருந்துச்சுன்னா ஜிஎஸ்டி ஆரிஜி ஜீரோ த்ரீ நோட்டீஸ் வரும் நோட்டீஸ் வந்த நாளைக்குள்ளே ஜிஸ்டி ஆர்இஜி ஜீரோ ஃபோர்ல நம்ம இன்ஃபர்மேஷன் சமிட் பண்ண போகிறோம் நம்ம இன்ஃபர்மேஷன் சப்மிட் பண்ண ஏழு நாளைக்குள்ளே நமக்கு ஜிஎஸ்டி ஆர்இஜி ஜீரோ சிக்ஸில் ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் கிடச்சிடும் இதில் ஜிஎஸ்டிங்கிறது குட் அண்ட் சர்வீஸ்டாக்ஸ் உங்களுக்கே தெரியும் ஆர்இஜி அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஏன்னா நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் தான் பண்ணுறோம் அதனால தான் எல்லாமே ஆர்இஜி இதே மாதிரி பின்னாடி ஐடிசின்னு ஒரு ஃபார்ம் இருக்கும் ஐடிசி வந்து நம்ம ஐடிசி கிளைம் பண்ணுறதுக்கான ஃபார்ம் ஐடிசி ஃபார்ம் இந்த மாதிரி நான் நேமே சொல்லிடும் நமக்கு இப்போ படிக்கிற ஃபார்ம் வந்து ஜிஎஸ்டி ஆர்இஜி இது தான் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன்கான ப்ராசஸ் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷன் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேறு ஒரு டாபிக் பார்க்கலாம்